ஃபஸ்ட் டைம் எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணும்போது எங்கள் அம்மா சொந்த வீட்டை விட்டுட்டு சரி ஒரு வாடகை வீட்டில் போய் ஏன்னா எங்கள் அப்பா கட்டி வச்சுருந்தா அப்படியே நீளமாக ஹால் ஹாலாக இருக்கும். இன்னும் இருக்குது அந்த வீடு மதுரை லயானக்கல்ல. அதனால் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது நானும் எங்கள் அம்மாவும் எனக்கு அப்போது திருமணமாக நான் போகிறேன் நான் மதுரை கேக்கனரில் வீடு கேட்டு போகும்போது உள்ளே நுழைஞ்ச உடனே சொன்ன வார்த்தை உங்களுக்கு வீடு கொடுத்தா குண்டு வைப்பீங்கல்ல அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கம்மா அப்படிலாம் அந்த வார்த்தையே எங்களுக்கு புதுசாக இருக்குது. வீடு கொடுத்தா குண்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொந்த வீட்டில் வளர்ந்த எங்களுக்கு இதுதான் நிலமை, வசதியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இதுதான் நிலமைன்னா அப்போ உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த வழியை யார் வந்து சொல்ல முடியும்னா அந்த சமூகத்திலிருந்து தான் ஒருத்தன் சொல்ல முடியும். இப்போ ஏன் எனக்கு முன்னாடி சானவாஸ் வந்து பேச வரும் பொழுது கூட நான் வந்து அவரை இழுத்து உட்கார வச்சேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் சானவாஸ் எப்படி தெரியும் தெரியாது, எனக்கு சானவாஸ் தெரியும். ஒரு மீசை முளைக்காத ஒரு பையனை, ஒரு விடலை பையனாக நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப பவ்யமாக ரொம்ப அடக்கமாக அப்படி பார்த்த சானவாஸ் அவர் முதல் முதல்ல என்னை பார்க்க என்னை சந்திக்க வந்தார். நான் வந்து காயிதே மில்லத்தவர்களை பற்றிய ஒரு குறும்படம் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அதற்கு உங்களுடைய சில ஆலோசனைகள் தேவை, அதை நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம். இன்றைக்கு தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து அவர் வந்து பொது சமூகத்தில், ஒரு இஸ்லாமியராக இல்லை, பொது சமூகத்தில் எல்லோராலும் விரும்பப்படுகிற ஒரு நபராகவும் எல்லோராலும் நேசிக்கப்படுகிற ஒரு நபராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்றைக்கி வந்து நிற்கிறார். அப்போது அவருக்கான அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க வேண்டியது எனக்கான கடமைன்னு நான் நினைக்கிறேன். நான் அதனால் வந்து இந்த அரங்கில் சானவாஸ் கடைசியாக பேசுவது என்பது தான் மிகச் சரியானதாக இருக்கும். இங்கே நாமளே முன்னாடி ஒருத்தர் போராண்டதுக்காக பிடிச்சி இழுத்து விடக்கூடாது. என்ன நாம் பார்த்து வளர்ந்தவரா இல்லை நம்ம பார்க்கும்போது இப்படி இருந்தவரா இவருக்கு என்ன மரியா, அதெல்லாம் இங்கே கிடையாது. ஒருவர் உழைப்பால் உயர்ந்திருக்கிறார், தன்னுடைய அறிவால் உயர்ந்திருக்கிறார், தன்னுடைய சிந்தனையால் உயர்ந்திருக்கிறார். அவர் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். அது சும்மா இல்லை. அவர் இது அவர் எங்கே தன்னுடைய அடையாளத்தை எங்கேயுமே தொலைக்கலை. எப்படி நான் திரைத்துறையில் இருந்துக்கிட்டு என்னுடைய அடையாளத்தை தொலைக்காமல் இருக்கிறேனோ அதுபோல் அவர் தன்னுடைய அடையாளத்தை தொலைக்காமல் இருக்கார். ஏன்னா பொது சமூகத்தில் நான் மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், என்னை போன்றவர்களுக்கு, சானவாஸ் போன்றவர்களுக்கு, சகோதரி சல்மா போன்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. உங்களுக்கு என்ன நீங்கள் இஸ்லாமிய அடையாளம் இல்லாமல் இருக்கீங்கன்னு அவங்கள கேட்பாங்க. விவாதங்களில் பங்கேற்கும் பொழுது வணக்கம் சொல்லி சானவா சீர்கை கூப்பி வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்கிறா முஸ்லீமே இல்லைன்றான். இந்த அளவுகோல் இதெல்லாம் யார் சொல்கிறதுன்னு தெரியலை. நாங்களும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் தான். ஸோ எங்களுடைய செயல்பாடுகள் சரியானதா இல்லையா என்பதை தீர்ப்பு நாளில் தான் தெரியும். உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான், அது யாருக்குமே தெரியாது. ஒரு இறை நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் அவர் இறை நம்பிக்கையோடு வாழ்கிறாரா தூயவராக வாழ்கிறாரான்ற ஆராயிறது நம்ம வேலை கிடையாது. ஆனால் இங்கே ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறது பிரச்சனையாக இருக்குது. நான் மேடையில் இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்லலை, கீழே முபசின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், அவருக்கு இந்த பிரச்சனை நிறைய இருக்குது. அவர் ஒரு பத்திரிகை துறையில் இருக்கார், ஊடகத்துறையில் இருக்கார், அவர் இதை கூட சந்திக்கிறார். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சந்தித்த ஒரு நபர் தான் தாமிரா அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. வழக்கமான ஒரு நினைவேந்தலாக இல்லாமல் அரசியல் கலந்த கலகலப்பாகவும் பல்வேறு விஷயங்கள் குறித்த ஒரு நினைவேந்தலாகத்தான் இந்த நினைவேந்தல் நடந்துக்கிட்டு இருக்கிறத நான் முதல் முறையாக பார்க்கிறேன். அது தாமிரா என்கின்ற அந்த மனிதனின் எண்ண ஓட்டம் போலவே அவருடைய நினைவேந்தலும் அமைந்திருக்கிறது என்பதை தான் நான் இதிலிருந்து உணர்கிறேன். நான் இப்போது தாமிரா குறித்து அவருடைய அருமை பெருமைகளை பற்றி பேசுவதை விட வேறு சில விஷயங்களை இந்த மாதிரியான கூட்டத்தில் தான் அதை பகிர்ந்துக்கிற முடியும். அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் கிடைக்கும், இல்லைனா வழியை எங்கேயாவது திணிச்சதாக இருக்கும். அதனால் இந்த மேடையை பயன்படுத்தி அது தாமிராவுடைய எண்ண ஓட்டத்தோடு தொடர்புடையது தான். அந்த அடிப்படையில் சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான். பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து இந்த சமூகத்தில் பொதுத்துறையில் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த மதத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து
ஒரு விளையாட்டுலேயோ ஒரு திரைத்துறையிலேயோ அல்லது வேறு இலக்கிய வட்டாரத்திலேயோ அல்லது ஒரு பாடலாசிரியராகவோ ஒரு எழுத்தாளனாகவோ இப்படி இப்படிலாம் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சமூகம் வந்து அந்த கலைஞனை வெற்றி பெற்றவர்களை அப்படி ஒரு படைப்பாளியை தூக்கி கொண்டாடிடுவாங்க. இது நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயந்தான், ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இரண்டு விதமான ஒரு வாழ்க்கையை எப்பொழுதுமே கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று உலக வாழ்க்கை, இன்னொன்று மறுமை வாழ்க்கை, மரணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை. ஒரு இஸ்லாமியனாக இந்த சமூகத்தில் ஒருவன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த தேசத்தில் அவன் மைனாரிட்டியாக இருக்கான், அது வேறு பிரச்சனை, அதெல்லாம் வேறு அரசியல். அவன் ஒரு பொதுத்துறைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னாலே, அவன் முதல்ல வந்து அவன் அடிப்படையில் இஸ்லாமியனா அப்படின்ற கேள்வியை எங்கேருந்து தொடங்குவாங்கன்னு கேட்டிங்கனாக்கும் அந்த சமூகத்திலிருந்து தான் தொடங்குவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. அப்படி பல பேர் இந்த சாபக்கேட்டை சந்தித்து தான் இந்த இடத்துல வந்திருக்காங்க. அதில் மேடையில் இருக்கிறவங்களும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, கீழே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கவனும் ஒருத்தனாக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். என்ன செய்வாங்கன்னா, நான் ஐயா மறைந்த கவிக்கோ அவர்களை வந்து ஒரு கல்லூரி விழாவில் தான் சந்தித்தேன். அப்போ அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நிறையா பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னை வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். வீட்டுக்கு வான்னு சொன்ன உடனேயே நான் அவர் வீட்டுக்கு போய் சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் உன்னை இப்போ தான் சமீப காலங்களில் நான் பார்த்துக்கிட்டுருக்கேன். நான் அது வந்து ஒரு 2008-09 காலகட்டம்னு நினைக்கிறேன். நான் பருத்திவீரனுக்கு பின்னாடி உன்னுடைய பெயர் ரொம்ப அடிபட்டுக்கிட்டு இருக்கு. நீ நிறைய அங்கங்கே நிறைய பேட்டிகளில் உன்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா இல்லை நான் அதிகம் படிக்கிறதில்ல, அவருடைய ஐயா கவிக்கோ அவர்களுடைய எழுத்துக்களை கூட குறைவாக படித்தவன் தான் வச்சுக்கினேன், நண்பர்கள் சொல்லி தான் அதிகம் கேட்டிருக்கேன். நான் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவர் தமிழ் சமூகத்துக்கு. ஆனால் அவர் வந்து அப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இஸ்லாமியனாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் எதுக்கு என்கிட்ட அப்படி கேட்டார் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியனாக இருக்கிறதுல இருக்க என்ன பிரச்சனைனா, இந்த சமூகத்தில் இருக்கவன் உன்னை நீ ஒரு முழுமையான இஸ்லாமியனாக வாழலையேன்னு தினமும் உன்னை குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். எதிர் சமூகத்தில் இருக்கிறவன் நீ இஸ்லாமியன்றதுக்காகவே உன்னை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். இது ரெண்டையுமே நான் சுமந்து தான் இந்த பயணத்தில் இருக்கேன். ஏன்னா கவிதை என்பது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்கிறது. அது கவிதைக்கே எழுத்துக்கே அப்படின்னு சொன்னால் சினிமாவுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, அப்போ என்னோடய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க, நான்லாம் எப்படி வந்திருப்பேன்னு சொல்லி. அப்போது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா இங்கே எப்பொழுதுமே எதிரில் நிற்கிறவங்க வந்து இப்போ தாமிராவுக்கும் சரி மீரா கதிரவனுக்கும் சரி அவங்க நினச்சிட்ருக்காங்க, வந்து நம்மளோட பேர் அப்படி வச்சுக்கிட்டதுனால வந்து நம்ம வந்து இஸ்லாமிய அடையாளத்தில் இல்லை அப்படின்னு. அது பல முறை நான் சொல்லியிருக்கேன், அவன் உங்கள் வேர்லேருந்து தேடி எடுத்துருவான் நீங்கள் யாருன்னு. நீங்கள் வேர்லேருந்து தேடி எடுத்து அவன் உங்களை இஸ்லாமியனாக தான் பார்ப்பான், அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தொடக்கத்திலிருந்தே நான் பெயர் மாற்றாமலே இந்த இந்த துறையில் இப்படி தான் இருக்கணும்னு வந்தவன், நான் இப்படி தான் இருக்கணும்னு வந்தேன். ஆவின் நம்பின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் தினமணி கதிரில் இருந்தாருன்னு நினைக்கிறேன், யாராவது மூத்த பத்திரிகையாளர் இங்கே இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் தான் மௌனம் பேசியது திரைப்படம் முடிஞ்ச உடனே என்னை முதல் முறையாக ஒரு பேட்டி எடுக்க வந்தார். அப்போ அவர் என்கிட்ட கேட்டது வந்து, படம் முடிஞ்சிருச்சு பார்த்துட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகலை, ஆடியோ ரிலீஸ் மட்டும் நடந்திருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு அந்த படைப்புகளை பார்த்துட்டு அவர் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார். கதிருக்கு, தினமணி கதிருக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்தார் 2002 நினைக்கிறேன். என்னப்பா உன் பேரை வந்து அமீர்னு வச்சுருக்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அது என்னுடைய பேருங்க, எங்கள் அம்மா அப்பா வச்ச பேருங்க. ஐயா அப்படிலாம் நீங்கள் இருக்க முடியாதுப்பா, அமீர்ன்ற பெயரோடலாம் இருக்க முடியாது. அவர் என் மேலே வந்து என்னை அச்சுறுத்தலை, என் மேலே உள்ள அக்கறையில் சொன்னார், உன்னை கட்டம் கட்டிடுவாங்க, உன்னோட உன்னத்தின் ஆடியோ ரிலீஸில் உன்னுடைய பாட்டெலாம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு,
நல்லா வருவேன்னு நினைக்கிறேன் நான். அதனால் என்ன பண்ணு, பேரை மாற்றிக்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே, இல்லைன்னா உனக்கு நிறைய சிக்கல்கள் வரும்னாரு. அவருடைய அனுபவத்தை அவர் எனக்கு சொல்லியிருக்கார். பட் எனக்கு அது தெரியலை, எனக்கு அது என்ன சிக்கல்கள் வரும்ன்றது எனக்கு தெரியலை. நான் சொன்னேன், இல்லைங்க நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் அமீர், நான் என்ன இங்கே திருடவா வந்திருக்கேன், பொய் சொல்றதுக்காக வந்திருக்கேன், நான் ஒரு படைப்பாளனாக ஒரு கலைஞனாக இருக்கணும்னு இந்த திரைத்துறையில் ஆசைப்பட்டு வந்திருக்கேன், நான் பெயரெல்லாம் மாற்ற மாட்டேன், இதே பெயரோடு தான் இருப்பேன்னு, பார்த்துக்கப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். பார்ப்போம்ங்க அப்படின்னு, பார்ப்போம் அது எவ்வளோ கஷ்டன்றதை இருந்து பார்ப்போமே அப்படின்னு. அதற்காக தன்னை மறைத்து கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் இன்றைக்கு நான் இந்த இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து அப்படி என்னை யாரும் தடுக்கலைன்னு வச்சுக்கங்களேன், உண்மையை சொல்லணுன்னா அப்படி நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறதுனாலவே இங்கே எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்லாம் போய் சொல்ல விரும்பலை நான், அப்படிலாம் கிடையாது. இது ஒரு வணிக ரீதியான உலகம், இது இந்த வணிக ரீதியான உலகத்தில் உங்களுடைய வெற்றி தான் உங்களுக்கான அடையாளம். நீங்கள் எந்த சாதி எந்த மதம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது அரசியல் பின்புலத்தில் இருக்கிறவங்க வேணால் உங்களை அப்படி பார்ப்பாங்க. மற்றபடி இந்த துறையில் இருக்கிறவங்க நீங்கள் யார் என்னன்னு பார்க்குறதில்ல. இதுவரைக்கும் இப்போ அப்படி எனக்கு ஒரு பார்வை என் மீது ஏற்பட்டதே இல்லை. காரணம், என்னுடைய முதல் பட தயாரிப்பாளரே ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர், அமெரிக்காவிலேருந்து வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கவர். பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் சாதாரண பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அடிப்படை ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்றவர். அவருடைய அவர் யார், அத்வானியுடைய நண்பராக இருந்தவர், இன்றைக்கும் அவர் இருக்கிறாரு, ரகு சுந்தரராமன் என்று சொல்லி பாண்டிச்சேரியில் பிஜேபி பொறுப்பாளராக இருந்தவர். இன்றைக்கும் அவர் என்னை அன்னேம்பர், நான் அவர் அன்னேம்பேன். என்னை விட வயதில் மூத்தவர், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளை கடந்துட்டோம். அன்றைக்கு நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது அவர்கிட்ட என்ன அரசியல் பேசுகிறேன்னோ இப்போவும் அதைத்தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன், அவரும் அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கார் என்கிட்ட. ஸோ அப்போ அதுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை. ஆனால் இந்த இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இங்கே வரும்பொழுது இருக்கிற சிக்கல் என்னென்னா, இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே முதல்ல பின்னுக்கு இழுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, தாடி எந்த அளவு வச்சுருக்கான், இந்த தாடியோட அளவுகள் பார்ப்பாங்க, மீசையை உதட்டுக்கு கீழே வச்சுருக்கானா மேலே வச்சுருக்கானா. இது பல பேருக்கு உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியலை, இஸ்லாமிய சேர்ந்தவர்களுக்கு தான் புரியும் அந்த அடிப்படை தத்துவங்களை புரிஞ்சவங்க. இப்படி ஒரு சிக்கல் இங்கே இருக்குது, இந்த உளவியல் சிக்கல் ஒன்று இருக்குது. அதனால தான் தாமிரா என்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளனை, எழுத்தாளனை, ஒரு எழுத்து போராளியை அவர்கள் கொண்டாடாமல் விட்டுட்டாங்க அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்ற கருத்து. தாமிராவை அவர்கள் அப்படி பார்க்க, அப்படி தான் பார்த்துருக்கணும், அப்படி பார்த்துருந்தா தான் சரியானதாக இருந்திருக்கும். இதே கவிக்கோரங்கத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி, திரைப்படத்துறையில் வந்து இஸ்லாமியர்களுடைய பங்கு என்னமோ ஒரு தலைப்பில் நிறைய இயக்குனர்கள் கலந்துக்கிட்டாங்க. அன்றைக்கு எனக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. நான் திட்டமிட்டு அந்த விழாவை அன்னைக்கு தவிர்த்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன விவாதிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த விழாவில் வந்து மீரா கதிரவன், தாமிரா போன்றவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க, மாரி செல்வராஜ் போன்றவர்கள், இதே கவிக்கோரங்கத்தில். அது நடந்தது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு. அது காரணம் வந்து அவர்கள் வந்து கீழே இருந்த இஸ்லாமியர்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க இவங்க நிறைய. எனக்கு அது வந்து உடன்பாடு இல்லை. நீங்கள் அவங்கள கேள்வி கேட்க வேண்டியது இல்லை, நீங்கள் அவர்களை நம்பி வரலை, அவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தவறு. ஏன்னா இந்த சமூகத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது. அப்படி உடனே உங்களை ஆதரிச்சிட மாட்டாங்க. நீங்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த துறைக்கு வந்தீங்களோ அதில் தான் நீங்கள் பயணிக்கணும். அவர்கள் உங்களை கை தூக்கி விடுவார்கள்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய குற்றம்தான். அப்போ நீங்கள் இந்த சமூகத்தை சரியாக புரிஞ்சுக்கிறல அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். நான் யாரையும் இங்கே குறை சொல்கிறதுக்காகவோ குற்றம் சொல்கிறதுக்காகவோ இல்லை, இது அப்படி தான் இங்கே இருக்குது. அதனால தான் என்னை கூட பல விமர்சனங்களுக்கு பின்னாடி நான் யாருக்கிட்டையும் எதற்காகவும் எங்கேயும் போய் நின்னது கிடையாது. என்னை நானே இன்றைக்கு வரைக்கும் வெற்றியாக, தோல்வியாக, பிரச்சனைகளாக, வழக்காக எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். என் மீது இருக்கிற வழக்காக இருந்தால் கூட நானே பார்த்துக்கிறேன், என் திரைத்துறையும் நானே பார்த்துக்கிறேன், வேறு யாருக்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. அதனால் ஆனால் தாமிராவுக்கிட்டும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய இதுன்னு கேட்டிங்கன்னாக்கும், உண்மையை சொல்லணும்னா எனக்கும் தாமிராவுக்கும் ஆனால் அன்புன்றதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கும் தாமிராவுக்கும் முரண் தான் நிறைய இருந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா அதுதான்.
அன்பின் காரணமாக நான் இல்லை அவரை என்னால் அவருடைய பேச்சை மறக்க முடியலை அப்படிலாம் இல்லை. தாமிராவுடைய வலிமை என்னன்னு எனக்கு தெரியும், தாமிராவுடைய எழுத்தில் இருக்க வீரியம் என்னன்னு தெரியும், தாமிராவுடைய சிந்தனை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த திரைத்துறைக்குள்ளே உள்ளே வரும்பொழுது இங்கே வந்து எழுத்தாளர்களாக இருக்கிறவர்கள், இலக்கியவாதிகளாக இருக்கிறவர்கள், இந்த துறை எப்படி அரசியல் வந்து நமக்கு முன்னாடி பேசின சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் பாருங்க, அரசியல் ஒன்றும் அவ்வளோ தூய்மையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது. தூய்மையானவர்களும் இருக்காங்க, சில நெளிவு சுழிவுகள் தேவைப்படும், சில சமரசங்கள் தேவைப்படும், அப்போ தான் அந்த இடத்த அடைய முடியும், இல்லைன்னா வெற்றியை நீங்கள் அடைய முடியாது. தாமிரா கிட்டே இருந்தது வந்து ஒரு நேராக, நான் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கேன், நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன், எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ஆனால் பொதுவெளியில் பொதுத்துறையில் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான இடத்துல வெறும் நேர்மையும் உண்மையும் சத்தியம் மட்டும் வெல்லாது, அதோடு சேர்த்து கொஞ்சம் சமரசம் தேவைப்படுகிறது. அது என்ன மாதிரியான சமரசம் என்பது அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும். அடிபணிஞ்சு நிற்கிறது இல்லை, ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த துறையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடும். அப்படி கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். இல்லைனா வந்திருக்க முடியாது, இந்த சின்ன வயதில் வந்து அவர் அந்த இடத்த பிடிச்சிருக்க முடியாது. அவர் ஒருவேளை இந்த பக்கம் இருந்திருந்தார், ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவர் போய் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்து அமைப்பில் இருந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தின் பிரதிநிதியாக இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அவருக்கு தெரியும், என்னை போன்றவர்கள் உணர்ந்திருக்கோம். அப்போ தாமிராவை நான் முதல் முதல்ல பார்க்கும் பொழுது பாரதி ராஜா சார் தான் என்னை வந்து நீ வாட ஆஃபீஸ்க்கு வாவோன்ட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னார். ஒரு பையன் வந்து ஒரு கதை சொல்கிறான், அது நீ என்னன்னு கேளு நீ அப்படின்னார். அப்படி தான் பாரதி ராஜா சார் ஆஃபீஸுக்கு போனேன், அங்கே தான் உட்காந்து ரெட்டச்சொல்லி கதையை நான் கேட்டேன். ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கட்டுமா? ஆ ஓகே. அப்படி தான் பாரதி ராஜா சார் அலுவலகத்தில் போய் கதை கேட்டேன். நான் பாரதி ராஜா சார், தாமிரா இந்த கதையை சொல்கிறார். இந்த கதையை சொல்லிவிட்டு இது மாதிரி பாலச்சந்தர் சாரும் பாரதி ராஜா சாரும் நடிக்கிறாங்க, ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு கதையும் சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு மூணாவது அவனு சொல்கிறாரு, நீங்களும் நடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நீங்கள் மூணு பேரும் நடித்தா நல்லாயிருக்கும், எஸ் பிக்சர்ஸில் அந்த படம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, என் லைஃப்பில் நான் ஒரு மிகப்பெரிய ஆல்பம் மாதிரி இதை வச்சுப்பேன். ஏன்னா பாலச்சந்தர் என்கிற மாபெரும் இயக்குனர், பாரதி ராஜா என்கிற மாபெரும் கலைஞன், இவர்களோடு சேர்ந்து நானும் ஒரு திரையில் நடிக்கிறேன், அது எஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன் தாமிரா அப்படின்னு, கதை ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களால் அவரை வச்சுக்கிட்டே தான் சொன்னேன், பாலராஜா சாரை வச்சுக்கிட்டு இவரெல்லாம் சமாளிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க பார்த்துக்கங்கன்னு. அவர் உங்களை எடுக்கவே விட மாட்டார் படத்தை அப்படின்னு. அவர் உங்கள்கிட்ட ஏன்னா அவன்கிட்ட போய் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு, இல்லை சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன் நான். அவர் ஏன்னா அவர் துருதுருப்பாகவே இருப்பார், அவர் இந்த வயசுலேயும் அப்படி தான் இருக்கார், அவரோட நேச்சர் அது. அவர் வந்து இப்படி இல்லை இப்படி இருப்பார். பாலச்சந்தர் சார் அதை பொறுமையாக கேட்டுப்பார், இவர் கேட்க மாட்டார் நான் சொன்னேன். அதனால் நான் சொன்னேன், இந்த கதையை அப்படியே விளையாட்ட கொடுத்துருங்க, நீங்கள் வந்து அவரை ஹேண்டில் பண்ணுற டைரக்டராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், உங்களோட என்ட்ரி ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன். ஐயோ நீங்கள் என்ன கடைசியில் எப்படி சொல்லிட்டீங்க, இல்லை நான் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகே நீங்களே பண்ணுங்கள், இப்போ நீங்கள் நடிக்கிறீங்களா நான் நடிக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன், பாரதி ராஜா சார்கிட்ட, சார் தம்பிப்பா வந்திருக்காப்புல, நம்பிக்கையோட ஒழுங்காக எடுக்க விட்டுருங்க, உங்களுக்கு வந்து இது இல்லைன்னா 100 படம், ஏற்கனவே நீங்கள் பல படங்கள் பண்ணிட்டீங்க, ஆனால் அவருக்கு இதுதான் முதல் படம், பார்த்து எடுக்க விடுங்க அப்படின்னு. அப்போ அவரோட அந்த படத்தில் வந்து அப்போ நானும் சேர்ந்து நடிக்கிறதா இருந்தது இல்லையா, அப்போது அந்த கேரக்டரை வந்து அந்த டைமில் வந்து இப்போது பிக்பாஸ் வின்னராக இருக்கக்கூடிய ஆரி இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு அப்போ ட்ரெயினராக இருந்தார். அப்போ நான் யோகி நடிச்சிக்கிட்டு இருக்கேன், யோகி படத்துக்காக தயாராகிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்கிட்ட கேட்டார், சார் இந்த மாதிரி தாமிரா சார் வந்து அவர் படத்தில் உங்களை கேட்டிருக்கா? ஆமாம் அப்படின்னு. இல்லை சார் முதல்ல என்ன தான் சார் கேட்டாங்க, இப்போ நீங்கள் வந்தவுடனே என்ன அப்படியே கட் பண்ணுறாங்க சார், ஏ இது என்னப்பா ஓ வாழ்க்கையை நான் எதுக்கு பார்க்க எடுக்கணும்னு. இல்லை சார் நீங்களே தாமிராட்ட சொல்லுங்கள் சார் சார்கிட்ட. அப்போ தாமிராட்ட சொன்னேன், தாமிரா இங்கே வாங்க, ஏற்கனவே 2 பூதத்தோடு போகிறீங்க, எதுக்கு 3 சேர்த்து கூப்பிட்டு போவீங்க, என்னையை விட்டுருங்க,
பாவம் அவர் அவர் ஒரு என்ட்ரி வேணும்னு ஆசைப்பட்றாரு, அதனால் ஆரியை கூட்டிகிட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஆரியை வச்சு தான் அந்த படம் எடுக்கப்பட்டது. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தாமிராட்ட சொன்னேன், ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அந்த படத்தில், அந்த ஒரு போர்ஷனை மட்டும் நான் வந்து ஷூட் பண்ணித்தரேன், பாரதிராஜா சார் பாலச்சந்திர சார் ரெண்டு பேரையும் வச்சு அப்படின்னு. அப்புறம் இல்லை, என்னுடைய உதவி இயக்குனர் தான் சந்திரான்னு ஒரு பெண் உதவி இயக்குனர் இருந்தாங்க, அவங்க தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. படம்லாம் முடிஞ்சிருச்சு, படம்லாம் பார்த்தேன். படம் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு முழு திருப்தியாக இல்லை படம். அப்போ தாமிராட்ட நான் சொன்னேன், நான் தாமிராட்ட அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன், எழுத்து என்பது வேறு, கதை என்பது வேறு, திரைக்கதை என்பது வேறு, இயக்கம் என்பது வேறு. இங்கே நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது, நல்ல கதை சொல்லிட்டா நல்லா படம் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. பாரதி ராஜா என்கின்ற மாபெரும் கலைஞன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய படைப்புகளை பற்றி எல்லாருமே பல பேர் சிலாகித்து பேசியிருப்பாங்க, பல பட்டிமன்றங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் பல படங்களுக்கு அவர் கதை எழுதலை அப்படின்ற விஷயம் பாதி பேருக்கு தெரியாது, அவர் கதை கிடையாது, கதை வேறொருத்தருடைய கதை. தமிழ் சினிமாவில் மட்டும்தான் சாபக்கேடு என்னென்னா, இங்கே ஒரு இயக்குனராக வரக்கூடிய ஒருத்தன் அவன்தான் கதையே சொல்லணும், ப்ரொடியூசர்கிட்ட போய் அவன்தான் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் சொல்லி டைரக்ட் பண்ணால் தான் அவனுக்கு முதல் பட வாய்ப்பே கிடைக்கும். இப்படி ஒரு சூழல் வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இல்லை, தெலுங்கில் இல்லை, மலையாளத்தில் இல்லை. ஆனால் இங்கே அப்படி ஒரு சிக்கல் இருக்கிற காரணத்தினால இங்கே கதை நல்ல கதை சொல்லக்கூடியவர்கள் கூட வேறு வழி இல்லாமல் இயக்குனராக இருக்க வேண்டியது. அப்போ தாமிராவுக்கு அந்த இயக்குற அனுபவம் குறைவுன்றதை நான் சொல்கிறேன். அப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், படம் பார்த்துட்டு சொல்கிறேன், நான் அப்பவும் உங்ககிட்ட தான் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், இவ்வளவு பெரிய வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னு. ஆமாம், நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்கல, பார்ப்போம் அடுத்து சரி பண்ணிடும் அப்படின்னு. அதற்கு பின்னால் அவருடைய தகப்பனார் வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். மீரா கதிரவன் சொன்னார்ல, அந்த தெருவுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு நாள் அவர் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். 2013 ஒரு கதை திரும்ப என்கிட்ட சொல்லுவதற்காக வர்றார். ஒரு கதை ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ ஆதிபவன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆதிபவன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் அந்த கதையை கேட்டேன். அது ஒரு கமர்ஷியல் கதை, இப்போ அங்கேருந்து கொஞ்சம் மாறியிருக்கார், முதல்ல தளத்துலேருந்து இப்போ மாறியிருக்கார். அப்போ நான் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன் தாமிரா, கதையாக இருக்குது, திரைக்கதையில் சில சிக்கல்கள் இருக்குது, ஏன்னா ஒரு ஆக்ஷன் படம் ஒரு கதையாக வச்சுருக்கீங்க நீங்கள், அதனால் கொஞ்சம் இது அப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அது என்னோடய படமாக இல்லாமல் போயிடுமே அப்படின்ற அவர் சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், இப்போ இதில் யார் படம்ன்றது உங்கள் படமாக தான் வரும், ஆனால் நீங்கள் வணிக ரீதியாக வெற்றி அடைவதற்கு சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. எல்லாருமே அப்படி அந்த மீட்டரில் தான் வேலை செய்கிறோம், ஆனால் எல்லா படமும் ஓடுறது கிடையாது. ஆனாலும் அந்த ஃபார்முலாவை தாண்டி நம்ம போக முடியாது, சில வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். வணிக ரீதியான்றதே, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் வந்து எல்லா படத்துலையும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங் இருக்கும், வேறு மாதிரி பில்டப்பில். இப்போ வந்தேண்டா பால்காரன் இருக்குது, ஆனால் தளபதியில் பாருங்கள், ராக்கம்மா கையத்தட்டுன்னு அதுவே வேறு டைமென்ஷனில் இருக்கும். படத்தில் வந்து ஹீரோ வந்து அவர் தளபதி, தளபதினா இப்போ ராஜா வேறு தானே, மம்முட்டி தான் ஹீரோ, ஆனால் தளபதியே டைட்டிலாக வைக்கிறாங்க, படத்தில் கை கட்டியே நிற்பார், ஆனால் ரஜினி தான் ஹீரோ. இது அந்த திரைக்கதைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பண்ணினா தான் அது வணிக ரீதியாக வெற்றி அடையும் அப்படின்னு இதெல்லாம் நான் அவருக்கு சொல்கிறேன். அப்புறம் சொல்ல என்கிட்ட பேசினார், பேசிட்டு சரி நான் அப்புறம் போயிட்டு நான் அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்குறேன்ட்டு போனவர் திருப்பி வரலை. அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னார், இல்லை நான் ஜீவா வச்சு அந்த படம் பண்ண போகிறேன், ஜீவா கிட்டே சொல்லிட்டேன். அவருக்கு என்னென்னா, நான் என்கிட்ட சொன்னால் ஏதாவது நான் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்றது அவர் பிரச்சனையே, எது சொன்னாலும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கானே, நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டேன்றானே அப்படின்றது தான் அவர் பிரச்சனை. என் பிரச்சனை என்னென்னா, இந்த கலைஞன் தோத்துடக்கூடாதுன்றது தான் என் பிரச்சனை. இப்படி ஒரு ஆள் வேணுன்றது, நான் தாமிராவை போல் இன்னும் சில எழுத்தாளர்களே, சிந்தனையாளர்களே, உதவி இயக்குநர்களாக நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரியும், அவர்களுடைய கருத்தியெல்லாம் இந்த சமூகத்துக்கு தேவைன்னு நினைக்கிறேன் நான். என்கிட்டே இருக்காங்க, என்கிட்ட பாலமுரளிவர்மன் ஒரு எழுத்தாளர் இருக்கார், உதவி இயக்குநராக எழில்னு ஒரு உதவி இயக்குனராக இருக்கார், அவ்வளவு நாலேஜபிள் பர்சன்ஸ் ஒவ்வொருத்தரும். இவங்கெல்லாம் ஏன்டா ஜெயிக்க மாட்டேங்கிறான்றான், ஒரே ஒரு விஷயந்தான், நான் செய்கிறதான் செய்வேன், இப்படி தான் இருக்கணும்னு. அப்போ நான் சொல்கிறேன், அது பத்தாது, அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னு. அப்போ அந்த இடத்துலேருந்து திருப்பி போயிட்டார், வரலை. அதுக்கப்புறம் அந்த படமும் பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வந்து, இப்போது சத்யராஜார் பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா, இந்த கதையை என்னுடைய
அலுவலகத்துக்கு வந்து சொன்னார். அப்போ நான் இந்த தடவை என்ன பண்ணேன், நம்ம எப்போ பார்த்தாலும் தாமிராகிட்ட தனியாகவே கதை கேட்குறோம், நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், இவர் நம்மளோட சண்டை போடுறாரு, சரி அதனால் என்ன செய்வோம், தடவை துணைக்கு ஆள் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு துணைக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டேன். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரோடு சேர்ந்து ஒரு மெகர்னு ஒரு சீரியல் பண்ணார் இல்லையா, அதனால் அவர் நல்ல பழக்கம், ரமேஷ் கிருஷ்ணன் ஒரு இயக்குனர், அவர் வந்து ஜீயில் ஒர்க் பண்ணார், அவர் தான் அந்த ப்ரொடக்ஷன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அவரை வச்சுக்கிட்டு கேட்டோடனே, இப்போ என்ன இதுக்குன்னா, இந்த இதுக்கு வந்து சாரி டைம் எடுத்துறேன்னு நினைக்காங்க, இதுக்கு ரெக்கமெண்டேஷன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா இயக்குனர் ஸ்டான்லி. ஸ்டான்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், தாமிரா உங்களை பார்க்கணுன்றாரு. ஏன் தாமிரா பார்க்கணுன்னா என் நம்பர் இருக்குது, என்கிட்ட பேசுவார்ல, நீங்கள் என்ன அவருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்தால் ஏதாவது சொல்லுவீங்கன்னு வரமாட்டேன்றாப்ல அப்படின்னு. நான் என்னங்க சொல்ல போகிறேன், வர சொல்லுங்கன்னு, ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு கேளுங்களேன், ஏன்னாங்க நீங்கள் என்னங்க ரெக்கமெண்டேஷன் ஆகணும், இல்லை இல்லை நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேளுங்க நடிகை சூப்பராக இருக்கும் அப்படின்னா, சரி வர சொல்லுங்கன்னு. அப்போ தான் நான் என்ன சொல்லிட்டேன், ஸ்டான்லி வந்துடு, நீயும் வந்து எல்லாருமா உட்காந்து கேட்போம் அப்படின்னு. அப்பவும் கதை கேட்டேன், என்னுடைய அலுவலகத்தில் தான் கதை சொன்னார். கதை சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த இடம்லாம் நல்லா இருக்குது, வழக்கம் போல் சொல்லுவோம்ல, பிரச்சனை அது தானே, இங்கே இந்த இடம் இந்த இடம் ரெண்டு மூணு இடம் மாற்றினா சரியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நான் ஒன்று கருத்து சொன்னேங்க, பாக்கி ரெண்டு பேர் இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னொடனே அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, ஆமாம் அது கரெக்டாக தானே இருக்குன்னாங்க. இப்போ தான் முதல் முறையாக தாமிரா அமைதியாக இருந்தார், இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாப்புல. அப்பவும் கடந்து போயிட்டார், சரி கடந்து போயிட்டு நான் சரி நான் சொல்கிறேங்க அப்படின்ட்டு போயிட்டு திருப்பி என்கிட்ட வரல, சத்யராஜன் வச்சு எடுக்க போயிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா தாமிரா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவருடைய நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வெறும் தன்னம்பிக்கை மட்டுமே இங்கே வெற்றியை தந்து விடாது அப்படின்றது அனுபவபூர்வமான உண்மையாக நான் பார்க்குறேன். நான் தன்னம்பிக்கை தேவை, அதோடு சேர்ந்து சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்றது தான். தாமிரா போன்றவருடைய எழுத்துக்களை படைப்புகளை வந்து உலகத்திலேயே நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிறேன், ஒரு சின்னர்ஸ் லிஸ்ட்டு படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து அந்த வழியை உணர்ந்தவன் தான் அதை எடுக்க முடியும். இன்றைக்கும் வந்து ஈழத்தில் இருக்க தமிழர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள், அது குறித்து வந்து யாருக்குமே ஒரு சரியான புரிதல் இல்லை, அது குறித்து படம் எடுக்கலை அப்படின்னு சொன்னால், அந்த வழியை நேரடியாக உணர்ந்தவன் தான் எடுக்க முடியும். அதை எடுக்காததுனால தான் அப்படி ஒரு படைப்பு எங்கேயுமே போய் சேராமல் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதனால தான் எவனோ ஒருத்தன் ஃபேமிலி மேன் டூன் எடுக்கிறாங்க. அதுபோல தான் இந்த சமூகமும், இந்த இஸ்லாமிய சமூகமும் பொது புத்தியில் இது ஒரு குற்ற சமூகமாக பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு குற்ற சமூகமாக பார்க்கப்பட்டிருக்கும்போது இதனுடைய வாழ்வியலை, இதில் இருக்கக்கூடிய வழியை, ஒரு முஸ்லீம் வீடு போய் கேட்டால் தரமாட்டான், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நான் சொந்தமாக அனுபவிச்சிருக்கேன், நான்லாம் சொந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தவன், பெரிய வீடு, சின்ன வீடில் பெரிய வீடு, நாங்கள் பத்து பேருக்கு வாடகைக்கு விட்ட வீடு. அப்போது வீட்டில் ஆறு பேர் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு, ஃபஸ்ட் டைம் எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணும்போது எங்கள் அம்மா சொந்த வீட்டை விட்டுட்டு, சரி ஒரு வாடகை வீட்டில் போவோம், ஏன்னா எங்கள் அப்பா கட்டி வச்சுருந்தா அப்படியே நீளமாக ஹால் ஹாலாக இருக்கும், இன்னும் இருக்குது அந்த வீடு மதுரையில் யானக்கல்ல. அதனால் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது நானும் எங்கள் அம்மாவும், எனக்கு அப்போது திருமணமாக நான் போகிறேன், நான் மதுரை கேக்கனரில் வீடு கேட்டு போகும்போது உள்ளே நுழைஞ்ச உடனே சொன்ன வார்த்தை, உங்களுக்கு வீடு கொடுத்தா குண்டு வைப்பீங்கல்ல அப்படின்னா. எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கம்மா அப்படிலாம், அந்த வார்த்தையே எங்களுக்கு புதுசாக இருக்குது, வீடு கொடுத்தா குண்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொந்த வீட்டில் வளர்ந்த எங்களுக்கு இதுதான் நிலைமை, வசதியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இதுதான் நிலைமைன்னா, அப்போ உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த வழியை யார் வந்து சொல்ல முடியும்னா, அந்த சமூகத்திலிருந்து தான் ஒருத்தன் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு சிந்தனையாளனாக தாமிராவை நான் பார்க்குறேன். அப்போ தாமிராவுடைய எழுத்து படைப்பாக வரணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், அதனால தான் ஒவ்வொரு முறையும் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒரு முறை கேட்டிருக்கேன் நான், பேசாமல் நீங்கள் கதையை கொடுங்களேன், நான் எனக்கு என் படத்துக்கு நான் யாருக்கிட்டே கதை வாங்குறது இல்லை, அது எனக்கு உடன்பாடும் கிடையாது. ஆனால் தாமிராட்டை மட்டும் சொல்கிறேன், உங்கள் கதையை வேணால் கொடுங்களேன், படம் வேணால் பாடணும். ஐயா நான் என் படத்தை நான் தாங்க டைரக்ட் பண்ணேன். சரி ஓகே, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் தான் ஆண் தேவதை வந்தது, ஆண் தேவதை படத்தையும் பார்த்தேன் நான்.
ஆண் தேவதை படம் பார்க்குறேன். அந்த படம் தொடங்கும் போது அந்த தயாரிப்பாளரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவர் என்னுடைய நண்பர் தான். அவர் ஏன்னா என்கிட்ட சொல்லலை படம் பண்ண போகிறேன்னு. அப்போ ஒரு வேற ஒரு நிகழ்வில் சந்திக்கும் போது அந்த படத்தை அவங்க தொடங்குறாங்க. கனி நடிக்கிறான், எல்லாமே சேர்ந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு சொல்கிறேன் நான், இப்போவும் சொல்கிறேன் தாமிரான்னு. ஒரு அருமையான படைப்பு, ஒரு அருமையான சிந்தனை. சின்ன சின்ன வேலைகளை இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ளே சேர்த்து செஞ்சுருந்தா அது இன்னும் இதிலிருந்து இன்னொரு ஒரு 20-30% என்ஹான்ஸ் ஆகி மக்களிடத்தில் போயிருக்கோம் அப்படின்னு. இப்போ அந்த ஒரு இடம்தான் இங்கே எழுத்தாளராக இருக்கிறவர்கள் திரைத்துறையில் கற்றுக்க வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன். இப்போது கடைசியாக இப்போது இதையும் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் எனக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சார், ஒரு தாமிரா கிட்டேருந்து ஒரு கதையை வாங்க முடியலை, இது பண்ண முடியலையே. எனக்காக இல்லை, தாமிராவுக்காக. தாமிராவே இந்த சமூகத்தில் என்னை வெற்றி பெற்றவன் பேசினா தான் கேட்கும். அது நீங்கள் அதில் எனக்கு நான் ஆழமாக நம்பிக்கை இருக்கேன். நான் நீங்கள் நல்லவன் வல்லவன் உங்க வந்து ரொம்ப நேர்மையாளன் அதெல்லாம் இல்லை. சமூகத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடி லைட்டு வரும், கேமரா வரும், அப்போ தான் உங்களுடைய குரல் வெளியே போகும். அது வரைக்கும் யாருக்கு குரலும் கேட்காது. எவ்வளவு ஆகச்சிறந்த நீங்கள் சமூக சிந்தனையாளராக இருந்தாலும் சரி, இந்த தேசத்தை நேசிக்கிறவனாக இருந்தாலும் சரி, வெற்றி என்பது ரொம்ப முக்கியமானது. அப்படி ஒரு இடத்த அடையணும் அப்படின்றது என்னுடைய ஆசை தாமிரம். ஆனால் இதில் என்னன்னு பாருங்கள், அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. இங்கே பல பேருக்கு அவருடைய நண்பர்களுக்கு நிறைய அவரோட நான் சொல்கிற நிகழ்வு பூரா இந்த நிகழ்வுகளில் மட்டும்தான் தாமிராவை நான் சந்திச்சிருக்கேன். இதுக்கு அப்புறமா எங்கேயாவது பொது வெளியில் பார்க்குறது, டீ சாப்பிட்றது, சினிமாவுக்கு போகிறது, ஃபங்க்ஷனில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன நிகழ்வுகள் இருக்குவாங்க, இது பூரா தான் சந்திச்சிருக்கேன். இப்போ கடைசியாக அவர் என்னை வந்து சந்திக்கிறார். அது அவர் சொல்லிட்டு செஞ்சாரா என்னன்னு தெரில. ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டை கொண்டு வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறார். நான் இது வரைக்கும் அந்த தகவலே யார்கிட்டையும் சொல்லலை. அது ஒட்டி இருக்குது, சீல் போட்டிருக்கு. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியாது. இப்போ இவங்க சொன்னாங்க அவர் நிறைய பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி, அதில் அது எந்த கதைன்னு கூட தெரியாது. ஏன்னா நான் எடுத்து கூட பார்க்கல. இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை நீங்கள் படிங்களே. நீங்கள் ஒரு என்னோடய ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேன். அது யாருடைய ஃபோட்டோன்னு எனக்கு ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஃபோன் அடித்தாப்புல. அந்த ஸ்டேட்டஸில் ஒன்று இருக்குது, அது யார் இது அப்படின்னா, நானும் என் பையன் எல்லாம் இருக்கேன்னு. அப்புறம் நாளைக்கு நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு. சரி, எதுக்கோ வராருன்னு போடுறேன்னு வந்தார். நான் எப்போவாக தான் ஸ்டேட்டஸில் வைப்பேன், அதை கரெக்டாக அவர் பார்த்துருக்காரு. வந்து அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை இதை படிங்க அப்படின்னா, இது என்னென்ன இல்லை இல்லை நீங்கள் படிங்க, நான் அப்புறமா சொல்கிறேன் நான் அப்படின்னாரு. நான் படிக்க மாட்டேங்க தாமிரா, எதுக்கு என்கிட்ட இதை கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு. ஏன்னா படிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப குறைவு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் படிங்களே, இதை வச்சுருங்க அப்படின்னாரு. ஒட்டி இருக்குது கவரில், அதை அப்படியே வச்சுட்டேன். அங்கிட்டு ஒரு 4-5 நாள் இருக்கும், திருப்பி ஃபோன் பண்ணார். படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் தான் படிக்கலைன்னு சொன்னல, நான் நேரம் கிடைக்கும்போது படிக்கிறேன் தாமிரா, படிச்சுட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னேன். இல்லை அப்படின்னா, அப்படி ஒன்றும் படிக்கலையா நீங்கள் அப்படின்னா, படிக்கலைன்னு. நான் சொன்னேன், நீ வேணால் அதை வாங்கிட்டு போயிருங்கன்னு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இல்லை அது உங்கள்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னா. இதுதான் அவர் என்கிட்ட கடைசியாக சொன்னார், அது உங்கள்கிட்டே இருக்கட்டும்னாரு. அது என்கிட்டே இருக்குது, இப்போவும் சொல்கிறேன். அது என்ன கதைன்னு எனக்கு தெரியாது, நான் இன்னும் அதை பிரிக்க கூட இல்லை. அது ஏன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாருன்னு எனக்கும் தெரியலை. அது ஏன் என்கிட்ட இருக்கட்டும்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியலை. அப்படி உண்மையிலேயே அந்த கலைஞன் என்ன நினச்சிருக்காருன்னு தெரியலை. ஒரு தீரா கலைஞன்னு நீங்கள் கொடுத்துருக்க அடைமொழி அது உண்மையாக இருக்குமானால், நான் தாமிரா மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்குமானால், அது நிச்சயமாக படம் ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அது எப்படி படமாக போகுது, ஆகுதா இல்லையா எதுவுமே தெரியாது. அவருடைய குடும்பத்துக்கு கூட இது தெரியுமான்னு எனக்கு தெரியலை. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்துருக்காரு, இன்னும் என்னுடைய பீரோவில் இருக்குது. அவங்களுக்கான ஏன்னா அந்த சொத்து தாமிராவுடைய குடும்ப சொத்து, நீங்கள் வேணுன்னா எப்போ வேணாலும் அதை என்கிட்டருந்து வந்து வாங்கி எடுத்துக்கிடலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இல்லை அது எங்கிட்டே இருக்கட்டும்னாலும் இருக்கலாம், அது எப்போ படமாகுதோ படமாகலாம். இதுதான் நான் தாமிராவை பற்றி பேசணும்னு நினச்சது. இது எப்படி அமைச்சு கொடுத்ததுன்னு தெரியல. இது வந்து நான் சொல்கிற நிகழ்வு வந்து அவர் இறக்கிறதுக்கு ரொம்ப சமீபத்தில், ஒரு ஒரு 30 நாள் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஒரு மாதத்துக்குள்ளே. ஆனால் என்னை பொறுத்த மட்டில், ஒருவேளை அவருடைய வெற்றி என்பது
அவர் இந்த மண்ணை விட்டு மறந்ததற்கு பின்னால் இந்த சமூகத்திற்கு அவர் மிகவும் அறியப்பட்டவராக இருக்கணும் என்பது அது விதியாக இருக்குமானால் அதுவும் நடக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தாமிரா போல இன்னும் இந்த சமூகத்தில் கவனிக்கப்படாத மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அவர்களெல்லாம் வரணும். உங்களுடைய வழியை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. வரணும், ஆனால் இந்த துறையை புரிந்து கொண்டு வரணும். இவ்வளோதான் நான் சொல்கிறது. இந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே பேசக்கூடிய நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கக்கூடிய அமீர் அப்பாஸ் கூட அவர் ஒன்று சொல்கிறார், அவர்கிட்ட இருக்குது. இவரும் ஒரு சிறந்த சிந்தனையாளர், பேச்சாளர், எழுத்தாளர் தான். அவர் சமரசமாக மாட்டாங்க. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார். எனக்கும் அவருக்குமே நிறைய பழக்கமும் இருந்திருக்கு, முரணும் இருந்திருக்கு. அவங்களுக்கு அது புரியாது. அவங்க கேலரியிலிருந்து பார்க்குறது போலவே உள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே நின்று விளையாடும் பொழுது வேறு ஒரு மனநிலை இருக்கும், கேலரியிலிருந்து பார்க்கும்போது ஒரு மனநிலை இருக்கும். கேலரியிலிருந்து பார்க்குற மனநிலையே உள்ளே விளையாட முடியாது. அது உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, டெண்டுல்கராக இருந்தாலும் சரி, டோனியாக இருந்தாலும் சரி, அங்கே போகும்போது வேறு ஒரு மனநிலை, வேறு ஒரு ஆட்டம் வேணும். அந்த ஆட்டத்தை நீங்கள் சரியாக ஆடினா தான் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களும் வரணும். இது போன்ற கலைஞர்களே, எழுத்தாளர்களே, சிந்தனையாளர்களே இந்த சமூகத்தின், இந்த 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 சமுதாயத்தின் சொத்துக்களை புரிந்து கொண்டவர்களாக இந்த இஸ்லாமிய சமுதாயமும் மாறணும் அப்படின்ற என்னுடைய ஆசையையும் கருத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.